இன்னைக்கு பா அம்மா உங்களுக்கு ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் பவுடர் செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த பவுடரை ஒரு தடவை வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்திற்கு இந்த பவுடரை வச்சு வெயிட் லாஸ் தோசை, வெயிட் லாஸ் புரோட்டீன் ட்ரிங்க்கு 5 நிமிடத்தில் செஞ்சு காலை உணவாக சாப்பிட்டுக்கலாம்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நீங்க நிறைய பேர் வேலைக்கு போறீங்க, ஆஃபீஸ் போறீங்க, எல்லாம் போறீங்க, அதனால இது செய்ய முடியல. அதனால நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க. அம்மா வந்து இது சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபோன் நம்பர் தரோம், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு இரும்பு கடாய் வச்சிருக்கேன். இரும்பு கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். அப்பா இது வந்து 50 கிராம் உள்ளது, 50 கிராம் அளவு உள்ளது. இப்போ இதில் வந்து பார்லி வந்து ஒரு 50 கிராம் போட்டுக்கிடுவோம். பார்லி அரிசி நல்ல நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை குறைக்கக்கூடியது. இதை வறுத்துக்கிடுவோம். பார்லி அரிசியோடைய பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம பார்லியை வறுத்தாச்சுப்பா. கலர் நல்லா மாறிடுச்சு. பார்லி வறுத்த நல்லா ஒரு மணம் வருது. இப்போ இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். பிளேட்டில் நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம பார்லியை வந்துப்பா யாருமே ரொம்ப வந்து சேர்க்கறதில்ல பார்லி அரிசியை. இப்போ நம்ம இது வந்து அடிக்கடி நம்ம பார்லி அரிசியை சேர்த்துக்கிட்டோம்னா கிட்னி இருக்கு இல்லையா, கிட்னியில் நம்மளுக்கு கல் தேங்க விடாது. நிறைய பேத்துக்கு கிட்னியில் கல் வைக்கும். இப்படி நம்ம இந்த பார்லி அரிசியை வந்து நம்ம இப்படி அடிக்கடி நம்ம சூப்போ இல்லை தண்ணி வேக விட்டு நம்ம தண்ணியெலாம் குடித்தோம்னா நம்மளுக்கு கிட்னியில் வந்து கல் சேராது. அதனால தான் இந்த இது வந்து உங்களுக்கு வெயிட்டும் நல்லா குறையும். இது வந்து அளவு வந்து இந்த கப்புடைய அளவு வந்து 100 கிராமு. இப்போ ஓட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ரோல் ஓட்ஸு. இதில் ஒரு 100 கிராம் எடுத்துக்குவோம். 100 கிராம் எடுத்துக்குவோம். ஒரு சப்பா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து அடுப்பை மீடியத்தில் வச்சு நல்லா வறுத்தாச்சு. கலர் கொஞ்சம் நல்லா மாறிடுச்சு. ஓட்டில் வந்து நல்ல ஃபைபர் இருக்குது. வெயிட்டும் நம்ம உடம்புல உள்ள வெயிட்டையும் குறைக்கக்கூடியது இந்த ஓட்ஸ். இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம்ப்பா. அப்போ அதே கடாயில் ஒரு 50 கிராம் பாதாம் எடுத்துக்குவோம். 50 கிராம் பாதாம் எடுத்துக்கிட்டோம். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு பாதாம் வறுத்துக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா. பாதாமை 1 நிமிஷம் வறுத்தாச்சு. அதை மாற்றிக்கிறோம். அக்ரூட்டுப்பா இதையும் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் போட்டுக்கிடுவோம். இது அக்ரூட்டு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி கொடுத்தோம்னா நல்லா பிரெயின் ஞாபக சக்தி நல்லா பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி வரும். இதையும் ஒரு லைட்டாக கடாயுடைய சூட்டில் லைட்டாக வறுத்துக்கிடுவோம். இப்போ கடாயுடைய சூட்டில் அக்ரூட்டை நம்ம வறுத்தாச்சு. பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போ அதே கடாயில் 50 கிராம் முந்திரி பருப்பு இதையும் போட்டுக்கிடுவோம். கடாயோடைய சூட்டில் 1 நிமிஷம் வறுத்துக்கிடுவோம். இப்போ முந்திரி பருப்பையும் நம்ம கடாய் சூட்டில் வறுத்தாச்சுப்பா. இதையும் எடுத்து போட்டுக்கிடுவோம். பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இது 1/2 கப்புப்பா. இது வந்து 25 கிராம். இது இப்போ இது வந்து சூரியகாந்தி உடைய விதைப்பா. உடம்ப குறைக்கிறதுக்கு வெயிட் லாஸுக்கு இந்த சூரியகாந்தி விதை நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதையும் நம்ம ஒரு 25 கிராம் போட்டுக்கிடுவோம். 25 கிராம் எடுத்துருக்கோம். இது கடாயில் போட்டுக்கிட்டோம். இது வந்து வெள்ளரிக்காவுடைய விதைப்பா. வெயிட் லாஸுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்லா உங்களுக்கு நீர்ச்சத்து உள்ள காய். அதனால் இந்த விதை இந்த வெள்ளரிக்காவுடைய விதையும் ஒரு 25 கிராம் சேர்த்துக்கிடுவோம். நட்ஸ் கடையில் எல்லா கடையிலுமே கிடைக்கும்ப்பா. பூசணிக்காய் விதை, பூசணிக்காய் விதைக்கு நல்ல நீர்ச்சத்து உள்ள காய், நல்லா வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இது ஒரு 25 கிராம் போட்டுக்குவோம். இதோட நம்ம ஒரு 6 ஏலக்காய் போட்டுக்குருவோம். இதை நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு கடாயுடைய சூட்டில் வறுத்துக்குவோம். இது ஃப்ளாக்ஸீடுப்பா. ஒமேகா 3 இருக்குது. நல்லா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். இது சியா சீடு. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இதை புறத்தையும் நல்லா வறுத்துருவோம். லைட்டாக வறுத்துக்கிடுவோம். ரொம்ப வறுக்கக்கூடாது. கடாயோடைய சூட்டில் போட்டு எடுத்துருவோம். அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். கடாயோடைய சூட்டில் மட்டும் வறுத்துக்கணும்ப்பா. ரொம்ப வறுக்கக்கூடாது. இப்போப்பா அம்மா வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன், சின்ன ஜாரு. இதில் வந்து நம்ம வந்து பார்லியை போட்டுக்கிடுவோம். பார்லி அரிசி வந்து கொஞ்சம் அடிக்கிறதுக்கு நல்லா நைஸாக அடிக்கணும். அதனால் பார்லியை முன்னாடி அடிச்சுக்கிடுவோம்.
இது பார்லியை வந்துப்பா நம்ம வந்து சின்ன ஜாரில் நம்ம போட்டு இது வந்து பொடியாக்கிக்கணும். ஏன்னா பார்லி வந்து கொஞ்சம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் சின்ன ஜாரில் போட்டுக்கிட்டோம். இப்போ மீதி இதெல்லாம் நம்ம ஓட்ஸு இதெல்லாம் பெரிய ஜாரில் போட்டுக்கோம். இப்போ அம்மா வந்து உங்களுக்கு மிக்ஸில் அடித்து கொண்டுட்டு வரேன். தனித்தனியாக பார்லி அரிசி தனியாக நரிசி தனியாக அடித்து கொண்டு வரேன். இப்போ அம்மா வந்து பார்லி அரிசியை அடிச்சாச்சு. இப்போ இது வந்து உங்களுக்கு பாதாம் முந்திரி ஓட்ஸு. இப்போ மீதி கொஞ்சம் இருக்குப்பா நம்ம வந்து சியா சீடு பூசணி விதை வெள்ளரி விதை இது சூரியகாந்தி விதை இதெல்லாம் இதில் திருப்பி போட்டுக்குறோம். ஏன்னா மொத்தமாக போட்டோம்னா இதாயிரும், அதனால் இப்போ போட்டுக்குறோம். இதை உங்களுக்கு ரெண்டு சுற்று சுற்றி கொண்டு வரேன். இப்போ அம்மா அப்பா அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி இருக்குது. ஃப்ளாக் சீடெலாம் போட்டோம் இல்லையா, ஃப்ளாக் சீடு சியா சீடு. இப்போ நம்ம வந்து ஜீரணத்துக்கு சுக்குப்பொடி போட்டுருவோம். கொஞ்சம் ஜீரணமும் ஆகும், நல்லா வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம வந்து பார்லி அடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, இதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். திருப்பி ஒரு சுற்று சுற்றி கொண்டாட மிக்சியில். அப்பா மிக்சியில் அம்மா வந்து புரோட்டீன் பவுடரை அடித்து கொண்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடித்தாச்சு. கரெக்டாக தான் இருக்குது. சளிக்கன்னா சளிச்சுக்கோங்க, இல்லை அப்படியே தேவையில்லை, நல்லா இதாக பாருங்கள், நல்லா மாமாவும் அது நல்லா இதாக தான் இருக்குது. அப்பா மிக்சியில் அடித்தாச்சு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி இருக்குது. சியா சீடும் ஃப்ளாக் சீடும் போட்டோம் இல்லையா, அதான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, ப்ரோட்டீன் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஆளுக்கு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். நம்ம ஒரு ஆளுக்கு மீடியமான ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கோம், ஒரு ஆளுக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ மீதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாக்க நம்மளுக்கு காலையில் எந்திரிச்ச உடனேயும் நல்லா ஒரு சூடானதாக நம்ம போட்டு டெய்லி குடிச்சுக்கலாம். ஒரு மாதம்னாலும் அது கெட்டு போகாது. நம்ம இப்படி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்ப்பா. அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கிறேன்ப்பா. நம்ம வந்து டீ கிளாஸ் குடிப்போம் இல்லையா சின்ன கிளாஸில், இதில் வந்து நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அதே இதில் பசும்பால் ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கிறோம். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன், ஒரு கிளாஸ் பசும்பால் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இதில் ஊற்றிக்கிறோம். அப்பா பால் வந்து நல்லா பொங்கிருச்சு. இப்போ நம்ம கேஸு ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடரு குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துருக்கோம். இதில் ஒரு ஸ்பூனு நாட்டு சக்கரை போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம மூணு ஸ்பூனு ப்ரோட்டீன் பவுடர் போட்டுக்கிடுவோம். மூணு ஸ்பூன் ப்ரோட்டீன் பவுடர் போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை வடிகட்டி நிறுத்திட்டு ஊற்றிக்கிடுவோம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் கட்டி இல்லாமல். ஏன்னா நம்ம வந்து ஃப்ளாக் சீடு போட்டிருக்கோம், அதனால் நம்மளுக்கு ஃப்ளாக் சீடும் சியா சீடும் போட்டிருக்கோம், அதனால் நம்மளுக்கு வந்து கட்டி ஆகும். அதனால் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா கலக்கிட்டோம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நேரில் இது மேலே பூரா நம்மளுக்கு வந்து எதில் எதை தெரியுது இல்லையா, இது பூராமே உங்களுக்கு வந்து ஃப்ளாக் சீடும் இந்த சியா சீடும். இது நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம்ப்பா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்தோம்னா நான் காலையில் நம்ம சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. நல்லா இது வந்து பசி தாங்கும் உங்களுக்கு, எப்படி ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு உங்களுக்கு நல்லா பசி தாங்கும். அவ்வளோதான்ப்பா, ப்ரோட்டீன் மில்க்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. நல்லா நம்மளுக்கு எனர்ஜி, நல்லா உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக நல்லா எனர்ஜியாக இருக்கும். நட்ஸு ஓட்ஸ்லாம் போட்டிருக்க முடியா, நல்லா திக்காகவும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. அம்மா நல்லா தான் தண்ணி கலந்துருந்தேன், இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா இங்கே பாருங்கள் நல்லா திக்காக இருக்கு. இதே நீங்கள் வந்து காலையில் கொஞ்சம் வெது வெதுப்பானதெல்லாம் குடிச்சிங்கன்னா நல்ல வெயிட் குறையும்ப்பா. இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா, பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளை வர எல்லாரும் சாப்பிட்லாம். இந்த வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. நல்லா இது வந்து உங்களுக்கு ஹெல்த்தி வேற, இன்னும் நல்லா வெயிட்டும் குறையும். அப்போ நம்ம வந்து ப்ரோட்டீன் பவுடரை ஒரு மூணு ஸ்பூனு பவுலில் போட்டுக்கிடுவோம்.
எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம். டெய்லி நம்மளுக்கு தேவைப்படுறமா மட்டும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம டெய்லி இதை யூஸ் பண்ணிக்கிடுவோம். இதை நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். இப்படி கட்டி கொஞ்சம் இருக்கும், லைட்டாக இதை அசைச்சு விட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா ஃப்ளாக்ஸீடு போட்டிருக்கனால நம்மளுக்கு வந்து மாவு வந்து இப்படி வந்து இந்த இது வந்து கெட்டியாக இருக்கும். முன்னாடியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து நல்லா கெட்டியை பூரா நல்லா உடச்சி விட்டுறோம். நம்ம வந்து ப்ரோட்டீன் பவுடரை நல்லா கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து வீட்டில் எப்பயுமே ஸ்ட்ராக் இருக்கும் தோசை மாவு. இப்போ நம்ம வெறும் தோசை மாவு ஊற்றி சாப்பிடாமல் ஒரு கரண்டி நம்ம தோசை மாவு ஊற்றி நம்ம இதை கலந்து ஒரு தோசை சுட்டுக்கலாம். அதுக்கடுத்துனாக்க அடுத்துல நம்ம இதே மாதிரியே கோதுமை மாவு போட்டு சப்பாத்தியும் போட்டு சுட்டுக்கலாம். அடுத்ததுல வந்து உங்களுக்கு குளக்கட்டை செய்யணுமா, குளக்கட்டை செய்யணும் சிறுதானிய மாவு இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் போட்டு நம்ம குளக்கட்டை பிடிச்சு நம்ம வேக வச்சும் சாப்பிட்டுக்கலாம். தோசை மாவை ஒரு கரண்டி போட்டுக்கிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். லைட்டா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிடுவோம். ஏன்னா ஓட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, ஓட்ஸு ஃப்ளாக்ஸீடு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தண்ணியை வந்து நல்லா உறிஞ்சக்கூடியது. அதனால் நம்ம இப்பெல்லாம் சாப்பிட மேதப்பா நம்ம வந்து தண்ணியை கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும். அதிகமாக குடித்தாதான் உங்களுக்கு வந்து ஓட்ஸு ஃப்ளாக்ஸீடுக்கெல்லாம் நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடித்தா கொஞ்சம் நல்லது. கேஸ் பக்கம் போயிடுவோம்ப்பா. இப்போ அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தோசை தவா நல்லா சூடாகட்டும். தோசை தவா நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் துணியை வச்சு தோசை தவாவை நல்லா தடவிக்கிடுவோம். தோசையை ஊற்றிடுவோம். தோசை எவ்வளோ மெல்லிசாக பரப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக பரப்பிட்டோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். மேலே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து புரட்டி போட்டுக்கிடுவோம். நம்ம புரட்டி போட்ட பக்கத்துலேயும் கொஞ்சம் வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். 2 நிமிஷம் நம்ம புரட்டி போட்டிருந்தோம், வெந்துருச்சுப்பா. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, ப்ரோட்டீன் பவுடர் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது, நம்ம ரொம்ப உடம்பும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருப்பா, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா நிறைய நம்ம நட்ஸு போட்டிருக்கோம், அந்த நட்ஸுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.